அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் பேசுகிறேன். கேடிபி ஸ்கூல் யூடியூப் சேனல் மூலமாக நம்ம இந்த வீடியோவில் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட சீட் அலாட்மெண்ட் ரிசல்ட்டு எப்போ வரும், எப்படி இருக்கும், அந்த சீட் அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ் எப்படி பார்க்கறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கொரிஸு டவுட்ஸு எது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ வீடியோஸ் பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வீடியோவில் பார்க்கலாமா என்னென்னு. இப்போ அக்ரிகல்ச்சர் இன்ஸ்டியூட்டுடைய யூஜி கவுன்சிலிங் ஆன்லைன் கவுன்சிலிங்கு, அதுக்கு நீங்கள் எல்லாம் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்க. உங்களுக்கு இந்த சீட் அலாட்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம் நம்ம எல்லோரும். அந்த சீட் அலாட்மெண்ட்டு எப்போ சார் வரும் அப்படின்னா, இப்போ வீடியோ பேசிகிட்டு இருக்கிறோமே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரப்போகுதுங்க. இன்றைக்கி அதாவது டிசம்பர் 4ஆம் தேதி ஈவினிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஈவினிங்கிறது எத்தனை மணின்னு தெரியாது. இப்போ நம்ம வீடியோ பேசிக்கிற நேரத்தில் கூட பப்ளிஷ் ஆகலாம். ஸோ இதுக்கு தயாராக இருங்க. நம்ம அந்த வீடியோவை, ஐ மீன் ரிசல்ட்டை பார்க்குறதுக்கு அப்புறம் என்னென்ன ஸ்டெப்பு இருக்கணும், எந்த வெப்சைட்டில் பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த வெப்சைட் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். tnau.ac.in அப்படிங்கிற வெப்சைட்டில் ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் போயிட்டுருக்குது பாருங்களேன். சீட் அலாட்மெண்ட் ஃபார் யூஜி அட்மிஷன் பேஸ் ஒன் வில் பி பப்ளிஷ்டு டுடே ஈவினிங், அதாவது 4:12. இதுதாங்க லேட்டஸ்ட்டு நியூஸு. ஸோ இப்போ இந்த நியூஸ் படி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரீனில் என்ன ப்ரொசீஜர் சொல்கிறாங்களோ நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். எனக்கு தெரிஞ்ச இந்த அடுத்த ஸ்டெப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டைப் பண்ணிவிட்டு உங்கள் டேட்டா பர்த் எல்லாம் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் அலாட்மெண்ட் தெரியும். எந்த காலேஜ் அலாட் பண்ணியிருக்கு, எப்போ டீட்டெயில்ஸ் வந்து, என்ன கோர்ஸுக்கு, என்ன காலேஜ் அப்படிங்கிற டீட்டெயில் அதில் தெரியும். அது இல்லாமல் ஒரு PDF ஃபைலாகவும் அதில் இந்த வெப்சைட்டில் போடுவாங்க. ஸோ அதுலேயே நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம் இந்த டேட்டா வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது. இந்த ஸ்டேட்டஸ் ஓகே, உங்களுடைய அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸு காலேஜு கோர்ஸு ரெண்டும் ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் எந்த அடுத்த ஸ்டெப்பு ஓகே. இப்போ அலாட்மெண்ட் ரிசல்ட் இன்றைக்கி தெரிஞ்சிடும். அடுத்ததாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு, அதுக்கு முன்னால் நீங்கள் அந்த அட்மிஷன் ஃபீஸு கட்டணும், அது வந்து சொல்லுவாங்க. அது அடுத்தடுத்த சீக்வன்ஸ் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோலையோ இதுக்கு முந்தின வீடியோக்களை சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்தோன்னே இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இந்த சீட் அலாட்மெண்ட் தெரிஞ்சுக்கிறீங்க. அடுத்த ப்ராசஸ் வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணணும், அப்புறம் அட்மிஷன் ஃபீஸு கட்டணும், அப்புறம் அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கன்ஃபர்மேஷன் இருக்கும் சீட்டு. ஸோ இதில் ஏதாவது காலேஜஸ் சேஞ்சஸ் இருக்கும், பண்ண முடியுமா அப்படின்னா இந்த டைமில் பண்ணுற வாய்ப்பு இல்லை. உங்களை அலாட் பண்ணதுக்கப்புறம், இந்த கவுன்சிலிங் முடித்து அவங்க அட்மிஷன்லாம் போனதுக்கு முடிச்சதுக்கப்புறம் தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது மாதிரி அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல். பை பாய்.